பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நல்லா இதை கோட்டிங் பண்ணியாச்சு, நல்லா இதை எடுத்து சைடில் வச்சாச்சு. சீஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் மெல்ட் ஆகி நல்லா அப்படியே சூப்பராக இங்கே பாருங்கள். அடாடா, தாராளமாக இன்னொரு பீஸ் சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன டேனா, இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ எல்லா வியூவர்ஸ்க்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்காவது என்னாவது ஒரு புது டிஷ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிருந்தேன். சொல்லுங்கள். ஐயோ, ஒயிட் சட்டை நம்மள்ட்ட இல்லை, ஸோ அதனால தான் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சீக்கிரத்தில் ஒரு ஒயிட் ஷர்ட் வாங்குகிறோம், அடுத்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒயிட்டில் தான் ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஸோ வீடியோ வருவோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி என்னென்னமோ யோசித்தேன், பட் ஆனால் லாஸ்ட்டில் வந்து மைண்டில் வந்தது என்னென்னா சிக்கன் டிக்கா. ஸோ ஏன் நம்ம ட்ரை கலரில் ஒரு சிக்கன் டிக்கா பண்ணக்கூடாது, லைக் சாஃப்ரானு ஒயிட்டு வேறு க்ரீன் கலரில் சிக்கன் டிக்கா பண்ணி நம்ம ஏன் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு சும்மா ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரை கலர் சிக்கன் டிக்கா தான் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா, சிக்கன் க்யூப்ஸ் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வேறு இது வந்து க்ரீமு, ஃப்ரெஷ் க்ரீமு, வேறு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு, வேறு ஃபுட் கலர் க்ரீன் கலர் சாஃப்ரான், வேறு தயிர், கார்ன்ஃப்ளவர், சீஸ், வந்து ரெட் சில்லி பவுடர், இது வந்து பெப்பர் அண்டு ஜீரக பவுடர் போட்டிருக்கிறேன். ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலரு பண்ணிடலாம். ஸோ ஒயிட் கலருக்கு தேவையானது என்னென்ன வேணும்னா, இந்த ஃப்ரெஷ் க்ரீம், இந்த ஃப்ரெஷ்ஷு க்ரீமை எடுத்து நல்லா க்ரீம் எடுத்து, ஐ திங்க் பத்தாது போல் இருக்கே க்ரீமு, பார்ப்போம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து நல்லா ஓகே. ஸோ கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கலாம். ஸோ அப்புறமா வேறு என்ன வேணும்னா, கொஞ்சோண்டு தயிர், சீஸை நல்லா இது பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த சீஸை எடுத்து போட்டுக்கிட்டு வேறு கொஞ்சோண்டு மட்டும் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கோட்டிங்காக கார்ன்ஃப்ளவர், வேறு சால்ட்டு, உப்பு தேவையான அளவு. ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா ஒயிட் கலரு, இது வந்து இந்த சிக்கன் டிக்கா இந்த ஒயிட் கலர் பண்ணுறது தான் யோசித்து பார்த்தேன், என்னென்னமோ யோசித்து பார்த்தேன். அப்புறமா ஞாபகம் வந்து இந்த க்ரீம் போட்டு ஏன் பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது எப்படி பண்ணணும்னு யோசிப்பேன். சும்மா ஒரு ட்ரைக்கு ஓகே. ஸோ அப்புறமா என்ன, ஒரு அஞ்சாறு க்யூப்ஸ் போட்டு இது கூட மேரினேட் பண்ணி வைப்போம். நல்லா இதை நல்லா கோட் ஆகிடுச்சு இந்த சிக்கன் டிக்கா. அது இது நல்லா கொஞ்சம் ஊற விட்டுறலாம், ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஊறலாம், அதுவரை நம்ம மற்ற எல்லாம் ட்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ சாஃப்ரன் கலருக்குள்ள சிக்கனுக்கு இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு திருப்பி என்ன தேவைன்னா, கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, வேறு கொஞ்சமாக தயிர், வேறு இந்த ரெட் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், வேறு கொஞ்சம் இந்த பெப்பர் அண்ட் பெப்பர் பவுடரு அண்ட் கம்மின் பவுடர் இருக்குது, இது கொஞ்சம், வேறு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரு கொஞ்சம் கோட்டிங்காக, வேறு கொஞ்சமாக ஒரு ஃபுட் கலர் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா அந்த கலர் வர்றதுக்காக. ஸோ அப்புறம் உப்பு, உப்பு போட்டேன்னா இல்லைன்னு தெரியலையே, போடல நினைக்கிறேன். உப்பு கொஞ்சோண்டு, அப்புறம் நல்லா, ஸோ கொஞ்சோண்டு அந்த திக்னஸ்க்காக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு கொஞ்சம் க்யூப்ஸை போட்டு ஆட் பண்ணோம். இது சாஃப்ரான் கலர் நல்லா வந்திருக்கு, நம்ம பார்க்கலாம். நல்லா சாஃப்ரான் கலர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ சாஃப்ரானும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து
வரங்க பார்க்கலாம் இங்கே. இது வந்து சாஃப்ரன் கலருக்காக போட்டிருக்கேன், ரெட் சில்லி பவுடர் போட்டு, அண்ட் இது வந்து க்ரீம் போட்டு ஒயிட் டிக்காக்கு. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து க்ரீனு. ஸோ க்ரீனுக்கு இப்போ தேவையானது என்ன வேணும்னா, அதே அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம், அந்த கொஞ்சம் கமின் பவுடர், ஜீரகம் போட்டு, வேறு கொஞ்சோண்டு மட்டும் ரெட் சில்லி பவுடர் போட்டுடலாம், வேறு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு, அண்டு கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு, வேறு கொஞ்சோண்டு நான் இது வச்சுருக்கிறேன், கொஞ்சோண்டு லைட்டாக மட்டும் க்ரீன் கலர் போடுவோம் அந்த அடிஷ்னல் ஃப்ளேவருக்கு, அந்த கலருக்காக. அண்டு தயிர் கொஞ்சம் இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணுவோம். அது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம் அந்த கோட்டிங்காக, அப்போ தான் நல்லா அது திக்காக நச்சுக்கு தான். இங்கே பார்க்கலாம், இங்கே செம்மையாக நல்லா கலர் டெக்ஸ்டர் நல்லா வந்திருக்கு. ஸோ க்ரீன் கலர் பார்க்க நல்லா பர்ஃபெக்டான க்ரீனாக வந்திருக்கு. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் கொஞ்சம் சிக்கன்ஸை போட்டு அதில். ஸோ இங்கே பார்க்கலாம், இப்போ இங்கே வந்து க்ரீன் கலர் ஃப்ளேவர் இருக்குது, இது வந்து சாஃப்ரன் கலர், அண்ட் இது வந்து ஒயிட் கலர் இது. ஸோ எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சு, அதை மிக்ஸ் பண்ணி விட்டேன், ஏன்னா ஒயிட் கலர் இந்த சிக்கன் டிக்கன் தான் கொஞ்சம் பார்க்க எனக்கு கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் போட்டுவிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவோம், தாக்கி அந்த கோட் எல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் அதை நம்ம பேம்பூ ஸ்டிக்கில் போட்டு இப்போ நம்ம அது வந்து க்ரில் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு வழியாக நம்ம இதை மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ சுமார் ஒரு 20-30 மினிட்ஸ் அது நல்லா ஊறி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை நம்ம இந்த ஸ்டிக்கில் நம்ம இதை போட்டு ஒன்று ஒன்றா இதை போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி வேறு இதை வந்து நம்ம க்ரில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஒன்றுனா இதை வந்து ஸ்டிக்கில் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டு போடுவோம். இந்த ஒயிட் ஸ்டிக்கை எடுத்து அடடடடா செம்மையாக வரானே இவன். இந்த ஒயிட்டு தான் பார்க்க எனக்கு செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது, என்னன்னு தெரில. பாருங்கள் மக்களை எப்படி செம்மையாக அப்படியே ஃப்ளோவில் போகுது பாருங்கள். சிக்கன் பீஸ் ஐ திங்க் ரொம்ப நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வேறு இருக்குது, நல்லா அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகுது பாருங்கள். எல்லா பீஸும் ஒரே அடியாக போட்டு விட்ருவோம் பாருங்க. அடடடடா சூப்பராக இருக்குது. இதை நல்லா இது நம்ம இதை க்ரில் பண்ண பார்த்தா பட்டர் வச்சு நல்லா அது கோட்டிங் கொடுத்து சூப்பராக ஸ்மூத் ஆக்கி விட்ருவோம். என்ன பண்ண போகிறோன்னா, இருக்கிற அந்த மசாலாஸ்லாம் நல்லா இருக்கிற அந்த ரிமைனிங் மசாலாஸ்லாம் எடுத்து நல்லா கோட் பண்ணி விட்டாச்சு. பார்க்கலாம், இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். ஸோ நல்லா மசாலா வசா எல்லா இடத்துலையும் நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம், ஏன்னா வேஸ்டாகவே கூடாது, ஏன்னா இது க்ரீம். நல்லா க்ரீமை எல்லா இடத்துலையும் கோட் பண்ணி அடடடடா செம்ம கோட்டிங்காக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி செம்மையான ஒரு வேட்டை இருக்குது இந்த சிக்கன் கூட. இது நல்லா கோட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது வந்து இது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சாஃப்ரன் கலர், ஐயோ இந்த சாஃப்ரான் எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம் ஒன்றுன்னா. சாஃப்ரான் கலர் நல்லா பீசஸ் நல்லா ஜூஸியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வர இதை 3-4 மினிட்ஸில் நல்லா வெந்துடும் போல் இருக்குது, ஏன்னா சிக்கன் பிரெஸ்ட் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் ஆக்சுவலி. ஐயோ இந்த சாஃப்ரன் கலரில் ரொம்ப பீசஸ் இருக்கு போல், முடிய மாட்டேங்குது சாஃப்ரானில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நல்லா இதை கோட்டிங் பண்ணியாச்சு நல்லா, இதை எடுத்து சைடில் வச்சாச்சு. ஸோ அடுத்தது நம்ம இந்த க்ரீன் தான். ஸோ க்ரீனுக்கு க்ரீனை கோட் பண்ணுவோம், க்ரீனை கோட் பண்ணி பேம்பு ஸ்டிக்ஸில் போடுவோம். அடாடா க்ரீனும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் என்னென்னா எனக்கு இந்த க்ரீன் கலர் ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது. நம்மளுக்கு இந்த ஒயிட் சிக்கன், வேறு இந்த டிக்கா சிக்கன், அந்த மலாய் ரேஷ்மி கபாப் அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும். இந்த க்ரீன் கலரில் ஃப்ளேவர் எதுவுமே நம்மளுக்கு பிடிக்காது. பட் ஆனாலும் உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நல்லா ஃப்ளோவில் போகிறேன்,
எனக்கு தெரிஞ்ச வரை இந்த க்ரீனு தான் படும் கேவலமாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இந்த கலர் பார்த்தே மனசு வர மாட்டேங்குது பார்க்க. அடடா பார்க்கலாம் க்ரீன், அதுக்காக தான் கம்மியாக போட்டேன், ஏன்னா அவ்வளோ நம்மளுக்கு பிடிக்காது பாருங்கள். ஸோ இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். ஸோ அப்புறம் என்ன, நல்லா இப்போ இதெல்லாம் கோட்டிங் பண்ணி இதை நல்லா பேம்பு ஸ்டிக்கில் போட்டாச்சு. ஸோ 10 மினிட்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம டேரெக்டாக உங்களை கிச்சனில் மீட் பண்ணுறேன். கிச்சனில் நல்லா இதை க்ரில் பண்ணி அப்புறமா ஒரு செம்மையாக ஒரு ஆட்டம் போடுறோம் இது கூட. ஓகே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா குக், நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் எவனாவது ஒருத்தவன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், சவுண்டு வருது வெளியே. ஸோ ப்ளீஸ் அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து இந்த சிக்கன் டிக்காவை வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணுறது இந்த ஆரஞ்சு வருது, ஸோ இந்த சேஃப்ரன் குள்ளது. ஸோ ஒன்று எடுப்போம். அடாடாடா செம்ம, நீங்கள் பார்க்கலாம் இந்த சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக குக்காக இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த பட்டரு இந்த ஃப்ளேவர் எல்லாம் எப்படி நல்லா ஜூஸாக இருக்குன்னு. அட போடா சூப்பராக இருக்குது. நல்லா நம்ம நினச்சி கூட பார்க்கலாம் இந்த மாதிரி குக்கிங்கு சூப்பராக இருக்கணும். நீங்கள் பார்க்கலாம் நல்லா ஜூஸியாக அப்படியே அந்த பட்டர் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே சூப்பராக இறங்கி அந்த இதில் டெண்டடியாக இருக்குது. நல்லா அந்த குக்காய் நல்லா அப்படியே பார்க்கணும். இந்த கேக் மாதிரி அப்படியே நம்மள்ட்ட ஜாதா ஓவர் குக்காகவும் ஆகாமல் கொஞ்சம் மீடியம் குக்காம பர்ஃபெக்டாக குக்காக இருக்குது. அடாடாடா சூப்பராக இருக்குது. அந்த சால்ட்டு இந்த காரம் இந்த பெப்பர் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தூக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா அது நல்லா அப்படியே எல்லா பீசஸ்லேயும் மிக்ஸ் ஆகி சூப்பராக கோட்டிங்காக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம ஃபேவரெட்டு இதுதான் டேஸ்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே இந்த மாதிரி இந்த ஒயிட் சிக்கன் நான் சாப்பிட்டதில்லை, அந்த ரேஷ்மி டிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், பட் இந்த ஒயிட் கலர் இது சாப்பிட்டதில்லை. ஸோ அதான் நம்ம பண்ணி நம்ம ஃபஸ்ட் அடி சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீஸை எடுத்து அடாடாடாடா பார்க்கலாம் அப்படியே இந்த க்ரீம்லாம் அப்படியே சூப்பராக அப்படியே தெரிது பாருங்கள். அப்படியே லேயர் லேயராக பிச்சுக்கிட்டு வருது பாருங்கள். டடாடா சத்தியமாக சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஒயிட் சிக்கன் அல்டிமேட் செம்ம தாரமான ஒரு டிஷ்ஷு. இதுக்குள்ளே டேஸ்ட் நான் என்ன எப்படி சொல்லணும்னா அந்த க்ரீமில் எப்படி டிப் பண்ணி இந்த சாப்பிட்டா எப்படி இருக்கும், நல்ல அந்த ஃப்ளேவரைஸ்டு க்ரீமு அந்த கர்டு வேறு அந்த சீஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகி நல்லா அப்படியே சூப்பராக இருந்து பாருங்கள். அடாடா தாராளமாக இன்னொரு பீஸ் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருக்குது பார்க்க. கோட்டிங்லாம் எப்படி எடுக்குது பாருங்கள், லேயர் லேயராக. சூப்பர் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எந்த இது மிக்ஸ் ட்ரை பண்ணுறீங்க இல்லையோ இந்த ஒயிட் சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த க்ரீமோட ஃப்ளேவரு இந்த சீஸ் எல்லாம் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அடுத்தது இந்த க்ரீன் சிக்கன். அடாடா க்ரீன் சிக்கன் பாருங்கள் நல்லா ஜூஸி, இதுவும் நல்லா ஜூஸியாக இருக்குது. ஏன்னா இந்த பட்டர் நல்லா போட்டு நம்ம இந்த பாருங்க அப்படி நல்லா லேயர் லேயராக பிச்சுக்கிட்டு வருது. சூப்பர். இந்த சேம் நம்ம இந்த
சாஃப்ரன் கூட சாப்பிட்டோமே அதே போல் தான் சேம் டு சேம் டேஸ்ட்டாக இருக்குது. பட் இந்த மூணு இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரேட்டிங் கொடுக்குறது இந்த மலாய் சிக்கன் டிக்கா தான். ஏன்னா அந்த இது க்ரீமோட ஃப்ளேவர் அல்ல லெவல் சூப்பராக இருக்குது. வேறு செகண்ட் நம்ம இந்த சாஃப்ரன் சொல்ல, அப்புறமா தேர்டு. ஸோ சூப்பர் இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் எனக்கு நம்புகிறேன். ஸோ அண்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னது சஜஷன்ஸ் இருக்கா, என்னது கமெண்ட் இருக்கா, என்னது இம்ப்ரூவ் பண்ணணுமா கண்டிப்பாக சொல்லுங்கள். யுவர் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. ஸோ திரும்பி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வேறு, டாடா பாபாய், சி யூ, பீஸ் அவுட். டேஸ் பட்டுக்கு அப்புறம் இந்த தினேஷ் பட்டு தான் ஃபேமஸ். ரெண்டு தட்டு வேணா இங்க இருக்குது. வேற இது வந்து கிரீன் சில்லி பவுடர், சாரி இது வந்து ரெட் சில்லி பவுடர்.